خير الحمد لله. நாங்க முதல்லாம் அமர்வில் மூணாம் கட்டத்தில் இப்போ இருக்கிறோம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்துக்கு பின்னால் இந்த ஹிஜாபுடைய நிலைமை எப்படி ஆகிச்சுன்னு. முதலாவதுல பார்த்தோம், ஆரம்ப காலத்திலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் பார்த்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் எப்படி இருந்துச்சுன்றதை ரெண்டாவது அமர்வில் பார்த்தோம். ரெண்டாவது இப்போ பார்க்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்துக்கு பின்னால் எப்படி இருந்துச்சுன்றது. இப்போ காலப்போக்கில் எப்படி ஆகிருச்சுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் பொழுதே இந்த ஜில்பாப் என்றது, ஃபேஸ் கவர் பண்ணன்றது சர்வசாதாரண ஒரு விஷயமாகவும், ஈமான் கொண்டவர்கள் பொதுவாக மூன்று என்ற நிலைமைக்கு மாறிடுச்சு. இது வரைக்கும்னு சொன்னால் பெண்கள் பொதுவாக ரெண்டு விதமான ஃபேஸ் கவர் பண்ணாங்க. சிலர்கள் கண்ணை திறந்து ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க, ஆனால் நிபந்தனை அந்த கண்ணால் அவக்கு தான் வெளியே விளங்கணும், வெளியே இருக்கிறவங்களுக்கு அவட கண் விளங்கக்கூடாது. இன்ஷாலாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ சில பேர் கண்ணை திறந்து ஃபேஸ் கவர் பண்ணாங்க, சில பேர் சம்பூர்ணமாக ஃபேஸ் கவர் பண்ணினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், முஸ்னத் அஹ்மதில் சொன்ன அபுதாவுதில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், இது ஒரு வரலாறு என்றதுக்காக வேண்டி நான் அந்த ஹதீஸை கொண்டு வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலைமை பற்றி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள பெண்களுடைய நிலைமை பற்றி கூறும்பொழுது எந்த அளவுக்கு காமனாக மாறிடுச்சுன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, கான ரகுபானு யமுர்ரூன பினா வ நஹ்னு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹ்ரிமாத் ஃபைஸா ஹாஸு பினா அஸ்தலத் இஹ்தானா ஜில்பாபஹா மின் ராஸிஹா அலா வஜ்ஹிஹா ஃபைஸா ஜாவஸ்னா கஷஃப்னஹு. ஆலிமாக்கள் என்றால் நான் அது லஃபுல் காத்து செல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். நேரமும் போய்கொண்டிருக்கிறதால ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜுக்கு போகிற டைமில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். எங்களை தாண்டி வரும் பொழுது நாங்கள் மூத்த மூடிக்கொள்வோம், அவங்க எங்களை தாண்டி போன பிறகு நாங்கள் மூத்த திறந்து கொள்வோம் என்று சர்வசாதாரணமாக பேசக்கூடிய அளவுக்கு ஃபேஸ் கவர் பண்ணுறது நார்மல் விஷயமாக, அதாவது ஒவ்வொரு மூமியான பெண்களும் மூற்ற என்ற அமைப்புக்கு வந்துருச்சு. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மூன்று விஷயத்துல எந்த ஒரு பெண்மணிக்கும் திறக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே வச்சாங்க. எங்களுக்கு தெரியும் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்களோட அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத். இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தடவை நான் சுருக்கமாக சொல்றேன், இந்த ஸ்கிரீன்ல ஹதீஸ் போடப்பட்டிருக்குது. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பெண்கள் கொஞ்சம் பேசி கொண்டிருக்கிறாங்க, இப்படி தான் நாங்கள் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு பெருநாள் தொலைக்கு போகணும்னு சொல்கிறாங்களே, பெருநாள் தொலை ஃபேஸ் கவர் இல்லாதவங்க என்ன செய்கிறேன், இப்படி பேசிக்கொள்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஃபகாதிமத் இம்ராஅத்துன் ஃபநஸலத் கஸ்ர பனி ஹலஃப் எனக்கூடிய இந்த சம்பவம். அப்போ அன்றைக்கி ஒரு பெண்பு ரெண்டு வாரம் வந்தால் இறங்குறா, அதுவும் அத்தியார் அலி அல்லாஹு தாலா என்பதாகவும் ஷர கஸ்தலானியில் அதே போல் மின்ஹத்துல் பாரியில் பதிவு செய்கிறாங்க. இப்போ வந்து கேட்குறா என்ன விஷயம், இவங்க சொன்னாங்க இப்படி தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அவ சொல்கிறா, நானும் என்ன சகோதரி, என் தாத்தால தங்கச்சி, என் சகோதரி அவவும் அவட மச்சானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் கிட்டத்தட்ட ரஸா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தே ஆஷரத் ரஸ்வத்தன், சுமார் 12 யுத்தத்தில் ரசூலுல்லாவோட கலந்து கொண்டிருக்கிறாங்க. வகானத் உஹ்தி மஅஹு ஃபி சித்தி ரஸவாத்தின், என் சகோதரி ரசூலுல்லாவோட 6 யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. 6 யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எங்களோட வேலை என்னன்னு சொன்னால், என்ன தாத்தோட வேலை எல்லாம் வந்தால் தாத்தா என்னோட புறவி தாத்தால தங்க என் சகோதரோட வேலைன்னு சொன்னால், குன்னா நுதாவில் கல்மா வணக்கம் ஆளு மரலா, தாலிபாக்கள் நல்லா விளையாங்க. எப்படி கத்தம் இந்த தாத்தாவும் தங்கச்சியும் யுத்தத்தில் இவங்களோட வேலை என்னன்னு கேட்டால், காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறதும் நோயாளிகளை கவனிக்கிறது தான் வேலை. ஆக ரிஸ்கான வேலை, யுத்த மைதானத்தில் ஆண்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும், காயப்பட்டவங்களுக்கு இவங்க மருந்து போடுறதும் நோயாளிகளை பாதுகாக்கிறது தான் இவங்களும் வேலை. நாங்கள் இப்படி செஞ்சு கொண்டிருந்தோம். கட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யுத்த மைதானத்தில்
குதிரைகளும் ஒட்டகங்களும் வால் வீச்சுக்கு மத்தியில் போடுற டைமில் காயப்பட்டவங்களை கொண்டு போய் மருந்து செய்கிறன்னு சொன்னால் உசுரை பணையம் வச்சு செய்கிற வேலையா இல்லையா? இவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இருக்காது. நாங்கள் இப்படி ரிஸ்கான ஒரு வேலை செஞ்சு கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் ஃபசால தொகுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சகோதரி பற்றி ரசூல் கேட்டாங்க, ஹல் அலா யஹ்தான பஸுன் இன்லம் யகுல்லாஹ ஜில்பாபுன் அன்லா தஹ்ருஜ. நபிய நாயகமே, ஏந்த எங்கள்கிட்ட யாருக்காவது ஃபேஸ் கவர் இல்லாட்டி அவன் வெளியே போனால் பரவாயில்லையா, ஃபேஸ் கவர் இல்லாமல் போனால் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. நியாயமான ஒரு கேள்வி. ஏண்டா யுத்த மைதானத்தில் மூத்த மூழ்கிட்டு போகிறதுன்னு சிக்கலான ஒரு விஷயம். இப்போ இப்படி கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லித்துல் பிஸ்ஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா என்று சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த மைதானம் தானே, மூத்த மூட தேவையில்லைன்னு சொல்லலை. சொன்னாங்க அவட்ட ஃபேஸ் கவரை இல்லாட்டி அவட நண்பி ஒன்று கிட்ட சரி, ஃப்ரெண்ட் ஒன்று கிட்ட சரி கேட்டு அவள் மூடிக்கொள்ளட்டும் என்றாங்க. சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜாபுடைய விஷயத்தில் ஜில்பாபுடைய விஷயத்தில் இவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. அப்போ இப்படியே சஹாபி பெண்களும் பிறகு காலப்போக்கில் பழகிட்டாங்க. இப்போ காலங்கள் உருண்டோடி கொண்டு இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போன பின்னால் அதுக்கு பின்னால் வந்த அபூபக்கர் சித்திக் காலத்தில் கொஞ்சம் அரபு நாட்டு படைகள் ரசூலுல்லாஹ் மக்கா மதீனாவுடைய படைகள் முஸ்லீங்களுடைய படையை கொஞ்சம் வெளியே போய் சிரியா வரைக்கும் போகுது, சிரியா போர்டர் வரைக்கும். இதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி வருது. அவங்க என்ற படைகள் இஞ்சில் பர்சியன் எம்பையர் பாரசீக சாம்ராஜ்யம் முழுக்க கைப்பற்றுது. அதே போல் அடுத்த சைடில் பைசாண்டியன் எம்பையர் ரோமர்களுடைய ஆட்சியை கீழே இருந்த பைசாந்தியாவை கைப்பற்றுது. இப்படி நாள் போக 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 முழு உலகத்திலேயும் அதிகமான பகுதிகள் இஞ்சில் பாரசீகம் இஞ்சில் ரோம் வரைக்கும் முழுசாக முஸ்லீம்களோட கைக்கு போயிட்டு இருக்குது. பலஸ்தீன் உட்பட முஸ்லீம்களோட கைக்கு வந்துருச்சு. இப்போ முஸ்லீம்கள் உலகத்தில் பெரும் செழிப்போட பல பகுதிகளை கட்டுப்பாடுகளை வச்சு கொண்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்படியே காலங்கள் கழியுது. இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்று போய் பத்து நூறு வருஷம் என்று சுமார் 400 வருஷங்கள் தாண்டுது. 425 வருஷங்கள் தாண்டுது. இப்போ 1995 நவம்பர் மாதம் 27 தேதி 1995 நவம்பர் மாதம் 27 தேதி வத்திக்கானில் இருந்த இரண்டாம் ஏர்பன் என்ற கூடிய பாப்பரசர் என்ன செய்கிறாரு, வத்திக்கானில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறாரு. ஒன்று கூட்டி ஒரு தஷ்கீல் பண்ணுறாரு. நாங்கள் எங்களோட கைவிட்டுப்பட்டு போன 400 வருடங்களுக்கு முன்னால் கைவிட்டு போன இந்த எங்களோட பகுதிகள் எல்லாத்தையும் ரோம சாம்ராஜ்யத்தை பைசாந்திய சாம்ராஜ்யத்தை மீண்டும் நாங்கள் கைப்பற்றணும் என்று ஒரு பெரிய ஒரு தஷ்கீல் பண்ணி மக்களை இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு தயாராக்குறாரு. இவங்களோட இந்த யுத்த பயணத்துடைய நோக்கம் வத்திக்கான்லேருந்து ஆரம்பித்து பாலஸ்தீன் ஜெருசலம் வரைக்கும் போய் ஜெருசலத்தை கைப்பற்றுறது என்று பிளான் பண்ணப்பட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டு மக்கள் தயாரிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த வத்திக்கான் தயாராகிறத கேள்விப்படுது பக்கத்தில் இருக்கிற பிரான்ஸ், அதே போல் ஜெர்மனுக்கும் கேள்விப்படுது. எனவே அவங்களும் பாப்பரசருட உத்தரவு வத்திக்கானில் வந்துட்டுன்னு சொல்லோமே, இவங்களோட நாட்டு மக்களையும் இவங்க தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரித்து மூன்று நாட்டு படைகளும் சேர்ந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஜெருசலத்தை நோக்கி. ஜெருசலத்துக்கு நோக்கி ஆரம்பித்த பயணம் சுமார் 3 வருடங்கள். அந்த காலத்தில் நடந்து தானே போகணும். 3 வருடங்கள் தொடர்ந்து அந்த பயணித்து 1999 ஜூன் மாதம் 7 திகதி 1999 ஜூன் மாதம் 7 தேதி பலஸ்தீன ஜெருசலத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீண்டும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோட கையிலேருந்து கைப்பற்றுவாங்க.
இப்போ உமர் அல்லாண்ட காலத்தில் முஸ்லீம் ரோமர்கள்டு முஸ்லீம்களுக்கு வந்தது மீண்டும் 1099 ஆம் ஆண்டு முஸ்லீம்கள்டு இருந்து ரோமர்களுக்கு போயிடுச்சு.